அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இது உங்கள் கிச்சா கிச்சன் சேனல். நம்ம சேனலை இப்போதான் முதல் தடவையா நீங்க பாக்குறவங்களானா, கீழே இருக்கிற இந்த ரெட் கலர் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. இதனால நாங்க போடும் ஒவ்வொரு வீடியோவும் தினம் தினம் உங்களுக்காக. உங்களின் அன்புக்கும் ஆதரவுக்கும் எங்கள் மனமான நன்றி. வணக்கம். வணக்கம், நான் உங்க தீபா. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, அப்பளம் தாங்க செய்ய போறோம். இந்த கடையில எல்லாம் விற்கிற மாதிரி ரவுண்ட் அப்பளம் நம்ம வீட்லயே ரொம்ப சிம்பிளா செய்ய போறோங்க. பாருங்க, ஒரு கப் உளுந்த வச்சுட்டு இந்த மாதிரி ரவுண்டா அப்பளம் செஞ்சிருக்கோம். இந்த மாதிரி பொரிச்சும் வச்சிருக்கேன், நல்லா மொறு மொறுன்னு இருக்கு. வாங்க, இப்ப இந்த சுவையான அப்பளம் எப்படி செய்யலான்னு நம்ம வீடியோக்குள்ள போய் பாக்கலாம். அப்பளம் பண்ண மெயினா வந்து நம்மளுக்கு உளுந்துதான் தேவை. நான் ஒரு கப் அளவுக்கு உளுந்து எடுத்து வச்சிருக்கேன். இது 200 கிராம் இருக்கும். இப்ப இதை வந்து நல்லா வந்து ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு பவுடர் பண்ணிக்கலாம். மிக்சி ஜார் வந்து ஈரம் இல்லாம எடுத்துக்கோங்க. இப்ப இதுல வந்து இந்த ஒரு கப் உளுந்தையும் சேர்த்துக்கலாம். இப்ப இத வந்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க, நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. நல்லா வந்து மாவு போல அரைச்சுக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும், நல்லா நைஸா இருக்கணும். இப்ப வந்து இதை வந்து நம்ம ஜெலிச்சு எடுத்துக்கலாம். ஒரு ஜெல்லடை வந்து ஜெலிச்சுட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா அப்படியே வந்து சேர்க்க கூடாது, ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் குர்ண குண்ணியா இருக்கும். அதனால ஜெல்லிச்சுட்டு அப்புறமா நம்ம வந்து இதை பிசைஞ்சுக்கலாம். இப்போ ஒரு ஜல்லடை எடுத்து வச்சிருக்கேன். இப்ப இதுல வந்து நம்ம அரைச்ச உளுந்த வந்து சேர்த்துக்கலாம். மாவு போல இதை வந்து ஜெலிச்சு எடுத்துக்கலாம். நல்லா வந்து செழிச்சுக்கோங்க. கொஞ்சம் வந்து இதுல குர்ண குண்ணியா இருந்ததுன்னா திருப்பி போட்டு நம்ம இதை அரைச்சிக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு இருக்கு. இப்ப ஜெல்லிச்சுட்டு ஒரு பவுல்ல மாத்திட்டேன். இப்ப இது கூட வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கேன். ஏன்னா அதிகமா சேர்த்துட்டீங்கன்னா சாப்பிட முடியாது. இப்ப இது கூட வந்து சமையலுக்குலாம் யூஸ் பண்ணும்ல சமையல் சோடா, இது வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அவ்வளவுதான். இது ரெண்டு தான் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுல வந்து கொஞ்சமா தண்ணி ஊத்தி பிணைஞ்சுக்கலாம். தண்ணி வந்து அதிகமா சேர்த்துக்காதீங்க, சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. பாருங்க, கரெக்டா 1/4 ஸ்பூன் இருக்கும். மொத்தமா சேர்க்காம கொஞ்சமா சேர்த்துட்டு அப்புறமா சேர்த்துக்கலாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சுக்கோங்க. ஆனா அது வந்து கொஞ்சம் சப்பாத்தி மாவு வந்து கொஞ்சம் சாஃப்டா இருக்கும். அந்த மாதிரி பிசையாம பிசைஞ்சு காட்டுற எப்படின்னு. அதிகமெல்லாம் தண்ணி சேர்த்துடாதீங்க, கரெக்டா ஒரு 1/4 ஸ்பூன் அளந்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா வந்து மாவு வந்து இது நல்லா ஹார்டா தான் இருக்கணும், சாஃப்டா இருக்க கூடாது. இந்த மாதிரி அழுத்தி அழுத்தி பிணைஞ்சுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா பிணைஞ்சுக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி இருக்கணும், சாஃப்டா இருக்க கூடாது. கரெக்டா நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு தான் தண்ணி ஊத்திருக்கேன். இந்த மாதிரி பிணைஞ்சிட்டு இப்ப வந்து நம்ம கவுண்டர் டாப்ல போட்டு நல்லா இதை வந்து அடிச்சுக்கலாம். கையில நம்மளுக்கு இந்த மாதிரி பிணைய வராது. ஒரு கல்லோ என்னோ வச்சுட்டு நல்லா நம்ம இதை வந்து அடிச்சு எடுத்துக்கலாம். சாஃப்டா வரதையும் இப்ப வந்து நான் கவுண்டர் டாப்ல சேர்த்துட்டேன். கவுண்டர் டாப் நல்லா தொடச்சிட்டு தண்ணி போட்டு தொடச்சு நல்லா தொடச்சு வச்சிருக்கேன், சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப இதுல வந்து நம்ம இடிச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு கல் இருக்கும் பாத்தீங்கன்னா, எல்லார் வீட்லயுமே இருக்கும். நம்ம பூண்டெல்லாம் நசுக்கும்ல அந்த கல், இதை வச்சு நல்லா இத சாப்பிட்டா வந்து ரசக்கி எடுத்துக்கலாம். இப்படி தட்டி கொடுங்க, ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி தட்டி கொடுங்க. நம்ம கையில வந்து நசுக்க முடியாது, அதனால இந்த மாதிரி நல்லா வந்து மாவு பிணைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா இப்படி இப்படி பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்து நம்மளுக்கு மாவு வந்து நல்லா சாஃப்டா கிடைக்கும். நான் இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் அடிச்சு எடுத்துக்கிட்டேன், மாவு பிணைஞ்சிட்டேன். இப்ப வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம். நம்மளுக்கு கவுண்டர் டாப்ல தான் இந்த மாதிரி பண்ண வரும். நம்மளுக்கு கவுண்டர் டாப் நல்லா தொடச்சிட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கோங்க.
இப்ப நல்லா உருட்டியாச்சு, இதை தரட்டிக்கலாம். கொஞ்சமா வந்து அரிசி மாவு தூவிக்கோங்க. இப்ப அரிசி மாவு தூவிட்டு இதை தரட்டிக்கலாம், நல்லா மெலிசா தரட்டிக்கோங்க. அரிசி மாவு தூவிட்டு இந்த மாதிரி தரட்டினீங்கன்னா நல்லா மெலிசா வரும். உங்களால எவ்வளவு தொலைவு மெலிசா தரட்ட முடியுமோ அந்த மாதிரி மெலிசா தரட்டிக்கோங்க. பாருங்க இந்த மாதிரி நல்லா மெலிசா தட்டி எடுத்துக்கோங்க. உங்களால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு மெலிசா இருந்தா தான் அப்பளம் நம்மளுக்கு நல்லா வரும். இந்த மாதிரி ரவுண்டா ஒரு மூடி எடுத்துட்டு இதை வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த சைஸுக்கு உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு நீங்க மூடி எடுத்துக்கோங்க. எழுத்தி கட் பண்ணிக்கலாம். பாருங்க கட் பண்ணும் போதே கையோட வருது. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க, வந்துச்சு பாருங்க. இப்ப இந்த மிச்சருக்கு மாவையும் திருப்பி போட்டு நல்லா பிணைஞ்சிட்டு இதே மாதிரி நம்ம அப்பளமா எடுத்துக்கலாம். நம்ம பிணைஞ்சு வச்சிருக்க மாவு எல்லாத்தையும் இந்த மாதிரி அப்பளமா ரெடி பண்ணிக்கலாம். பாருங்க ஒரு சூப்பரா வந்திருக்கு நம்ம அப்பளம். இதை வந்து வெயில்ல ஒரு அரை மணி நேரம் காய வச்சீங்கன்னா போதுங்க, நல்லா காஞ்சிரும். அப்படி இல்ல வீட்டுக்குள்ளேயே ஃபேன் காத்துல கூட ஒரு ஒரு மணி நேரம் காய வச்சுக்கோங்க. இது ரொம்ப காயணும் இல்ல, இந்த மாதிரி நல்லா காஞ்சிரும். காஞ்ச உடனே நம்ம அப்பளம் பொரிச்சுக்கலாம். இப்ப இதை நல்லா வந்து நீங்க வெயில் நல்ல வெயில் அடிக்கும் போது ஒரு அரை மணி நேரம் வச்சீங்கன்னா போதும். அப்படி இல்ல வீட்டுக்குள்ளேயே கூட நீங்க வச்சு ஒரு ஒரு மணி நேரம் வச்சீங்கன்னா போதும், நல்லா காஞ்சிரும். நான் எடுத்த ஒரு கப்பு உளுந்துக்கு 20 அப்பளம் வந்திருக்கேன் எனக்கு. இப்ப வாங்க இந்த அப்பளத்தை பொரிச்சு கட்டுறேன். இப்ப எண்ணெய் காய வச்சிருக்கேன், நம்ம அப்பளம் போட்டுக்கலாம். பாருங்க ஒண்ணு போட்டுக்கிறேன். பாருங்க எவ்வளவு பெருசு வந்திருக்கு, சூப்பரா. நம்ம வீட்லயே ரொம்ப ஈஸியா அப்பளம் கடையில வைக்கிற போல ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். சுவையான அப்பளம் ரெடி. ஓகேங்க, நம்ம அப்பளம் ரெடி பண்ணியாச்சு. பாருங்க பாருங்க நம்ம வீட்லயே அப்பளம் வந்து எவ்வளவு ஈஸியாவும் சிம்பிளா ரெடி பண்ணியாச்சு. இதை நான் பொரிச்சு வச்சிருக்கேன், ரொம்ப நல்லா மொறு மொறுன்னு வந்திருக்குங்க. இனிமேல் நம்ம கடையிலேயே அப்பளம் வாங்குவோம்னா நம்ம வீட்லேயே இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இது செய்யறதுக்கும் ரொம்ப கம்மியான பொருட்கள் தான். வெயில் காஞ்சிச்சுன்னா போதும், உங்களுக்கு ஒரு அரை மணி நேரத்தில் காய வச்சு எடுத்துக்கலாம். நீங்களும் இது போல வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தால் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.